அதுதான் அந்த அந்த மாதிரி காட்டும். அதுக்காக தான் பிராரப்தம் சரீரம் கிட்ட நீங்க சாதாரணமா ஆறு என்பது நோய். ஆறாம் பாவத்தில் இருந்து ஆறு வீடுகள் தள்ளினால் என்ன வீடு வரும்? ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தானே. ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, அங்கேருந்து ஆறு வீடுகள் தள்ளினா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எத்தனை வீடு? ஆக இது என்னமோ லாபம், இது என்னமோ சுகம். சுகஸ்தானம் சொல்லுவோம், நாலாம் வீடு சுகஸ்தானம், பதினொன்றாம் வீடு லாபம், ஆறாம் வீடு என்பது நோய். நோயிலிருந்து ஒருவன் விடுதலை அடைந்து விட்டானே ஆனால் அவனுக்கு சுகம் ஏற்பட்டிருக்கும். சுகமாக இருக்கும் பாக்கியம் ஒத்தனுக்கு இருந்தால் அவன் லாபமாகவே இருப்பான் என்பதை சொல்வதற்காகத்தான் பாவாத்துக்கு பாவம் அப்படிங்கிறது. பாவாத்துக்கு பாவம் ஆறாம் பாவத்திலிருந்து எடுத்து நோய்களை எப்படி குணப்படுத்தும் அந்த ஒரு சைக்கிள் இருக்கு, அதில் போடும் ஆறுக்கு பதினொன்று நாள். அதனால நோய் வந்துவிட்டால் குணமாவதற்கு வழிகள் இருக்கின்றதா, பூர்ண குணமடைவதற்கு வழிகள் உண்டா என்பதை பார்க்கணும், அதன் மூலம் சுகம் இருக்கின்றதா என்பதை பார்க்கணும். அதனால இந்த லாபம் சுகம் ரெண்டும் சேர்ந்த நோய்க்கு இடம் கொடுக்கின்றதா அப்படின்னா அந்த நோயானது குணப்படுத்தப்படும். அப்படி காட்டவில்லை என்றால் அப்படி காட்டவில்லை என்று சொன்னால் அந்த நோயானது குணப்படுத்த முடியாத நோயாக இருக்கின்றது. அதுக்காகத்தான் அந்த சைட் அந்த இதை போடும். இதே மாதிரி நம்ம கர்மம்னு சொன்ன உடனே பூர்வ புண்ணியத்தை சார்ந்துவிடும். அந்த பூர்வ புண்ணியத்துக்கு பாவாதிட்டு பாவம்னு போகும் பொழுது ஒன்று அஞ்சு ஒன்பது என்று விடும். ஒன்று என்பது தனுபாவம், ஐந்து என்பது பூர்வ புண்ணிய பாவம், ஒன்பது என்பது சம்பத் முயற்சி. இது ஒரு சைக்கிள். அங்க படிக்கிறத மாதா பிதாக்கள்னு படிக்கிறோம், ஒன்று அஞ்சு ஒன்பது அந்த சைக்கிள். இங்க படிக்கிறத வேற விதமா படிக்கிறோம், கர்மபாவத்தை பிணைத்து படிக்கின்றோம். ஒருவன் ஒரு கர்மாவினால் பிராரப்த கர்மாவானது இங்க காட்டப்படும். அஞ்சாம் இடத்து பூர்வ புண்ணிய அவன் கொண்டு வந்த பூர்வ புண்ணியத்தில் அந்த பிராரப்தமானது இருக்கும். அதிலிருந்து அவன் சம்பத்தாக வருவதற்கோ அந்த அனுபவமானது முயற்சி செய்தால் கிடைக்குமா என்பதைத்தான் ஒன்று அஞ்சு ஒன்பதின் மூலமாக பார்க்கிறேன்.